Hi friends, today we are going to discuss on New Criticism and Introduction. The beginning of the 20th century marked a significant change in the old values and tradition in literature and life. Question, examine and test were the watchwords of the new era. In the area of criticism, new schools and theories emerged. The revolutionary development in science and technology entirely transformed literary criticism. The four schools of literary criticism, popularly known as analytical criticism, psychological criticism, sociological criticism, and expressionism, came into existence. அதாவது 20வது நூற்றாண்டின் முதற் பகுதியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நமக்கு அதிகமான வளர்ச்சி காணப்பட்டது. அந்த வளர்ச்சியானது லிட்ரேச்சர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அது லிட்ரேச்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது கிரிட்டிசிசத்துலேயும் வந்து கடுமையான விளைவுகளை, அது பாசிட்டிவான விளைவுகளை வந்து ஏற்படுத்தியது. அந்த 20th செஞ்சுரிங்கிற ஏஜை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் ஏஜ் ஆஃப் குவஸ்டின் அண்ட் எக்ஸாமின். எல்லாத்தையும் கேள்வி கேட்ட, ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து மனிதன் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தான், ஒவ்வொன்றையும் வந்து எக்ஸாமின் பண்ண ஆரம்பித்தான். ஸோ அந்த விளைவுனால் வந்தது வந்து பெரிய மாற்றங்கள் லைஃப்லேயும் வந்தது, லிட்ரேச்சர்லேயும் வந்தது. அப்படி வந்த மாற்றத்தில் மிக முக்கியமான மாற்றம் லிட்ரரி கிரிட்டிசிசத்தில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அப்படி ஆகும்போது மிக முக்கியமான நான்கு வகையான லிட்ரரி கிரிட்டிசிசம் ஸ்கூல்ஸ் வந்து உருவானது. என்னெல்லாம் அப்படின்னா, அனலிட்டிக்கல் கிரிட்டிசிசம், சைக்கலாஜிக்கல் கிரிட்டிசிசம், சோஷியலாஜிக்கல் கிரிட்டிசிசம் அண்ட் எக்ஸ்பிரஷனிசம். இந்த 20வது நூற்றாண்டின் முதற் பகுதியில் ரைட்டர்ஸ் அண்ட் போயட்ஸ் ரிபல்ட் அகெயின்ஸ்ட் தி அத்தாரிட்டி அண்ட் ஐடியா ஆஃப் ஃபிக்ஸிட்டி. போயட்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் வந்து ரிபல் எதிர்த்தார்கள். எதை அப்படின்னா, அத்தாரிட்டி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தாரிட்டி அப்படின்னா ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய கிங்ஸ், நோபல்ஸ் போன்றவங்களை வந்து கடவுள் மாதிரி பார்த்தாங்க. அதை எல்லாத்தையும் க்வெஸ்சன் பண்ண ஆரம்பித்தாங்க. நீயும் மனுஷன், நானும் மனுஷன், உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஐடியா ஆஃப் ஃபிக்ஸிட்டி, ஃபிக்ஸிட்டின்னு இதுதான் அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சதை எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பித்தாங்க. யாருனாலும் வந்து பெரிய தலைமை பொசிஷனுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து ரைட்டர்ஸ் அண்ட் போயட்ஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்ஸில் வந்து க்வெஸ்சன் பண்ணாங்க. இந்த ஏரியா ஆஃப் கிரிட்டிசிசம், டிஎஸ் எலியட், எஃப்ஆர் லீவிஸ், ஐஏ ரிச்சர்ட்ஸ், வில்லியம் எம்சன்ஸ், ஹியூம்ஸ், எஸ்ரா பவுண்ட் ப்ரோக் அவே த கிரிட்டிக்கல் ட்ரெடிஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஏஜ் அண்ட் சார்ட்டட் அ நியூ ரூட் ஃபார் மாடர்ன் கிரிட்டிசிசம். இந்த நியூ கிரிட்டிக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய டிஎஸ் எலியட், எஃப்ஆர் லேவிஸ், ஐஏ ரிச்சர்ட்ஸ், வில்லியம் எம்சன், ஹியூமன், எஸ்ரா பவுண்ட் போன்றவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிரிட்டிக்கல் ஐடியா ஆஃப் த ப்ரீவியஸ் ட்ரெடிஷன், எஸ்பெஷலி த ரொமான்டிக் ஏஜ், அதனுடைய ஐடியல்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா எதிர்த்தாங்க. அதை அந்த ஐடியல்ஸ் எல்லாத்தையும் வந்து தவறு, அது அப்படிலாம் கிடையாது, இதுதான் புது வகையான ட்ரெண்டு அப்படிங்கிற ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கினாங்க. அதுதான் வந்து மாடர்ன் கிரிட்டிசிசத்துக்கு ஒரு பெரிய வழியாக நமக்கு வழிவகுத்து கொடுத்தது. த நியூ கிரிட்டிசிசம் வாஸ் எ ஃபார்மலிஸ்ட் மூவ்மெண்ட் இன் லிட்டரி தியோரி இன் அமெரிக்கா. இன் அமெரிக்காவில் எப்படி இங்கிலாண்டில் நியூ கிரிட்டிசிசம் வந்து ஒரு பெரிய புரட்சியை அல்லது கிளர்ச்சியை உருவாக்கிச்சோ லிட்ரேச்சர் வேர்ல்டில், லிட்டரி வேர்ல்டில், அமெரிக்காலையும் அதே பீரியடில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து லிட்ரேச்சரில் வந்து கொண்டு வந்தது. அதை வந்து ஃபார்மலிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார்மலிஸ்ட் மூமெண்ட் வந்து மெயினாக வந்து லாங்குவேஜை கான்சென்ட்ரேட் பண்ணுது. லாங்குவேஜ் இன் அ போயட்ரி, தட் இஸ் லாங்குவேஜ் இன் அ லிட்ரேச்சர், அதை கான்சென்ட்ரேட் பண்ணது தான் வந்து இந்த ஃபார்மலிஸ்ட் மூமெண்ட். த மூமெண்ட் டிரைவ் இட்ஸ் நேம் ஃப்ரம் ஜான் க்ரோ ரான்சம்ஸ் புக் த நியூ கிரிட்டிசிசம், பப்ளிஷ் இன் 1941. இந்த ஜான் க்ரோ ரான்சம் அப்படிங்கிறவர் அமெரிக்கன் நியூ கிரிட்டிக். அவர் எழுதின நியூ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற புக்கில் இருந்து தான் இதற்கு இந்த கிரிட்டிக்கல் மூமெண்ட்டுக்கு நியூ கிரிட்டிக்கல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி நியூ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற பெயரே வந்து கொடுக்கப்பட்டது. ஹவவர் த ஐடியல்ஸ் ஆஃப் நியூ கிரிட்டிசிசம் எக்ஸ்பிரஸ்ட் பை டிஎஸ் எலியட் ஆர் ஃபவுண்ட் இன் ஹிஸ் ட்ரெடிஷன் இண்டிவிஜுவல் டேலண்ட் பப்ளிஷ்ட் இன் 1919. ஆனாலும் இந்த நியூ கிரிட்டிசிசத்திற்கு, நியூ கிரிட்டிசிசத்தில் சொல்லப்பட்ட ஐடியல்ஸ், ஐடியாஸ்க்கு அதில் உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாமே டிஎஸ் எலியட் ஏற்கனவே அவருடைய மிக முக்கியமான எஸ்ஏயான ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படிங்கிற எஸ்ஏயில் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து 1919 வந்து பப்ளிஷ் ஆச்சு.
The new criticism was a reaction against the aesthetic movement of Oscar Wilde and Walter Pater. In the Oscar Wilde and Walter Pater வந்து Victorian critics அவங்களோட aesthetics movement க்கு against வந்ததுதான் இந்த new criticism. It sets aside the historical criticism of poetry and other critical approaches. மத்த approaches, especially the historical approaches of a poetry, அதை வந்து வேண்டவே வேண்டாம், புது வகையான அப்ரோச் தான் வந்து கிரிட்டிசிசத்துக்கு தேவை அப்படிங்கிறத கொண்டு வந்தது இந்த நியூ கிரிட்டிசிசம் ஆர் நியூ கிரிட்டிக்கல் மூமெண்ட். த நியூ கிரிட்டிசிசம் இன்க்ளூட்ஸ் த கிரிட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் தியரிஸ் ஆஃப் டிஎஸ் எலியட், எஃப் ஆர் லீவிஸ், ஐஏ ரிச்சர்ட்ஸ், எம்சன். தே ஆர் ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃப் த கிரிட்டிக்கல் ஸ்கூல்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜான் க்ரோ ரான்சம், டபிள்யூ கே விம்சாட், கிளனத் ப்ரூக்ஸ் அண்ட் ஆலன் டேட், இவங்கெல்லாம் வந்து அமெரிக்கன்ஸ், அமெரிக்காவை சேர்ந்த நியூ ஸ்கூல்ஸ் ஆஃப் கிரிட்டிக்ஸ் இவங்க வந்து. ஸோ இவங்களுடைய ஐடியல்ஸ், இவங்களுடைய பிரின்சிபிள்ஸ் அண்ட் தியரிஸ் தான் வந்து இந்த நியூ கிரிட்டிசிசத்துக்கு பேஸாக வந்து அமைந்தது. த ஃபாலோயிங் ஆர் த மெயின் அசம்ஷன்ஸ் ஆஃப் த நியூ கிரிட்டிசிசம். த போயம் இஸ் சீன் அஸ் அன் ஆப்ஜெக்ட் இன் இட் செல்ஃப், விச் மீன்ஸ் அ போயம் இஸ் அன் இண்டிபெண்ட் ஆர் அட்டானமஸ் என்டிட்டி. அதாவது நியூ கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு போயமானது போயமாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும், அது ஒரு ஒவ்வொரு போயமும் ஒரு தனிப்பட்ட என்டிட்டியாக தான் இருக்கிறது. அந்த போயத்தை எது கூடையும், அதாவது ஆத்தர் கூடையோ, ரீடர்ஸோடைய ரெஸ்பான்ஸ் கூடையோ, இல்லை சோஷியல் கண்டிஷனோடையோ, வேற எது கூடையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நியூ கிரிட்டிக்ஸ் ஆல்வேஸ் என்கரேஜஸ் க்ளோஸ் ரீடிங். க்ளோஸ் ரீடிங் அப்படின்னா என்னென்ன, ஒரு போயமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேர்ட் பை வேர்ட் அதை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வேர்ட் பை வேர்ட் அனலைஸ் பண்ணும்போது தட் வில் ரிவீல் இட்ஸ் மல்டிபிள் மீனிங்ஸ் அண்ட் ஆம்பிகூட்டிஸ். அது வந்து மல்டிபிள், ஒரு வார்த்தையானது பல கருத்துக்களை கொண்டதாக இருக்கலாம், இல்லை பல விதமான ஆம்பிகூட்டிஸ் அப்படின்னா ஒரு குழப்பமான ஒரு கருத்துக்களை சொல்கிற மாதிரியும் இருக்கலாம். ஏன் குழப்பமான கருத்துக்களை சொல்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க, இல்லை பல அர்த்தங்களை தரக்கூடிய ஒரு வார்த்தையை ஏன் அந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அனலைஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லிட்ரரி பீஸையும் வி ஹாவ் டு கோ த்ரூ க்ளோஸ் ரீடிங். ஸோ க்ளோஸ் ரீடிங் பண்ணும்போது தான் அந்த மாதிரி அனாலிசிஸ் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அப்படி அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் லிங்க்விஸ்டிக் ப்ராசஸ். ஸோ லிங்க்விஸ்டிக் அப்படின்னு என்னென்னா லாங்குவேஜ் பார்ட் ஆஃப் த போயம். அப்படி லாங்குவேஜ் பார்ட் ஆஃப் த போயம் அனலைஸ் பண்ணும்போது அதனுடைய லெசிக்ஸ், சின்டெக்ஸ், ஃபோனாலஜி அண்ட் லிட்ரரி டிவைசஸ் லைக் என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ரான்சம், a poem consists of a dichotomy of structure and texture. In his essay Criticism as Pure Speculation, which was published in 1941, he says a poem is a logical structure having a local texture. So in the Ransom abingra the American new critic enna solraaru appdin solli sonna poem vandu logical structure irukku adula local texture irukku. Local texture na avarudaiya அவர் எந்த கண்ட்ரியில் இருக்கார் அந்த டெக்ஸ்டரை பேஸ் பண்ணி அந்த போயமானது அமைந்திருக்கிறது. இந்தியாவில் இருந்தானா ஹிமாலயாஸை பற்றி எழுதலாம், அந்த மாதிரி அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா ஆல்ப்ஸை பற்றி எழுதலாம். ஸோ அந்த மாதிரி லோக்கல் டெக்ஸ்டர் இருக்கும், பட் அதில் என்ன இருக்குன்னா ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எந்த வார்த்தையை எந்த இடத்துல போடணும், என்ன மீட்டர் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த யூசேஜ் எல்லாம் வந்து கரெக்டாக போட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ டெக்ஸ்டர் இஸ் த குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன். குவாலிட்டி, ஒரு போயத்துடைய குவாலிட்டியானது அதனுடைய ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. என்னென்ன அழகான வார்த்தைகளை போட்டு எழுதும்போது அது அற்புதமான கருத்துக்களை சொல்லுது அப்படிங்கிறத அந்த டெக்ஸ்சர் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அதே மாதிரி லாஜிக்கல் ஸ்ட்ரக்சருங்கிறது என்னதுன்னா ரேஷ்னல் அண்ட் லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அ போயம். அண்ட் த நியூ கிரிட்டிக்ஸ் ஆர் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் போயட்ஸ் இன்டென்ஷன்ஸ் அண்ட் ரீடர்ஸ் சப்ஜெக்டிவ் ரெஸ்பான்ஸ். போயட்ஸ் இன்டென்ஷன் அப்படின்னா ஒரு போயத்தை படிக்கும்போது நம்ம ஒரு ரீடர்ஸோ ஒரு கிரிட்டிக்கோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த போயட் எதுக்காக இதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம போயட்டோட இன்டென்ஷனை கருத்தில் எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி ரீடர்ஸுடைய சப்ஜெக்டிவ் ரெஸ்பான்ஸ், ரீடர்ஸ் சப்ஜெக்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னென்ன, ரீடர்ஸுடைய இமோஷ்னல், சைக்கலாஜிக்கல்,
இன்டென்ஷன் என்ன அல்லது இமோஷ்னல் இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிற எந்த ரெஸ்பான்ஸையும் நம்ம ஒரு போயத்தை படிக்கும்போது பார்க்கக்கூடாது. இந்த போயத்துக்கு அவ்வளோ லைக்ஸ் வந்திருக்குப்பா, அதனால இது பெஸ்ட் போயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது அப்படிங்கிறதான் நியூ கிரிட்டிக்ஸோடைய கருத்து. அண்ட் நியூ கிரிட்டிக்ஸ் ஆல்வேஸ் டிஸ்என்டாங்கிள் த சோஷியல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் அ போயம் வைல் தே அனலைஸ் இட். ஸோ டிஸ்என்டாங்கிள் அப்படின்னா என்னென்னா பிரித்து பார்க்குறாங்க. ஒரு போயத்தை கவிஞர்கிட்டருந்தும் பிரிச்சிடுறாங்க, ரீடர்ஸுடைய ரெஸ்பான்ஸில் இருந்தும் பிரிச்சிடுறாங்க. அதே மாதிரி சோஷியல் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் இருந்தும் அந்த போயத்தை பிரிக்கிறாங்க. எந்த சூழ்நிலையில் இந்த கவிஞர் வந்து இந்த கவிதை எழுதியிருப்பார், இல்லைன்னா எந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் அந்த போயட் வந்து அந்த போயத்தை எழுதியிருக்காரு. ஸோ இப்படி எந்த விதமான அவுட்டர் இன்ஃப்ளூயன்ஸை உள்ள செலுத்தாமல் ஒரு லிட்டரி பீஸை லிட்டரி பீஸாக மட்டும் பாருங்கள், போயத்தை போயமாக மட்டும் பாருங்கள், அதில் இருக்கிற வார்த்தைகள் அதில் இருக்கிற அதாவது ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்ஸ்சரை மட்டும் பாருங்கள், வேறு எதையும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் நியூ கிரிட்டிக்ஸோடைய பேசிக் ஐடியா. அண்ட் த நியூ கிரிட்டிக்ஸ் ஆல்வேஸ் என்கரேஜ் தி அப்ஜெக்டிவ் வே ஆஃப் அனலைசிங். நியூ கிரிட்டிக்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் வே ஆஃப் அனலைசிங் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை அதில் செலுத்தாமல், அதாவது கிரிட்டிக்ஸுடைய விருப்பு வெறுப்புகளை அதில் செலுத்தாமல் ஒரு போயத்தை வந்து பார்க்கணும். எனக்கு டிஎஸ் எலியட் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர் எழுதுனதெல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவருடைய ரைட்டிங்ஸ்லேயும் அவருடைய போயம்லேயும் சில அங்கங்கே சில கருத்துக்கள் வந்து அப்சர்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால அந்த கருத்தை நம்ம சொல்லணும், இல்லை இந்த இடத்துல இவர் இந்த மாதிரி அப்சர்டாக சொல்லியிருக்காரு, இதை இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஒரு கிரிட்டிக்கோட வேலையாக இருக்கணுமே வழிய, எனக்கு இவரை பிடிக்கும் அதனால் இவர் எழுதுனது எல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. அப்படி பண்ணுற அனாலிசிஸ்க்கு பேர் தான் அப்ஜெக்டிவ் வே ஆஃப் அனலைசிங்கா போயம். த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த நியூ கிரிட்டிசிசம், எ போயம் ஆர் எ ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அன் ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப். திரும்பி அதை தான் சொல்கிறாங்க, ஒரு போயத்தை ஒரு தனிப்பட்ட என்டிட்டியாக மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த ஸ்டடி ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போயட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போயத்தை படிக்கும்போது அதனுடைய வார்த்தை அதனுடைய ஸ்ட்ரக்சர் அது சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டும் பார்க்கணும், வேற எதையும் நம்ம அது கூட செலுத்தி பார்க்கக்கூடாது. ஆத்தர்ஸோடைய இன்டென்ஷனோ ரீடர்ஸோடைய ரெஸ்பான்ஸையோ அது மாதிரி எதையும் செலுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஸ் அண்ட் சட்டில் அனாலிசிஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் இன்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஆம்பிகூட்டிஸ் ஆஃப் த காம்போனன்ட் எலமெண்ட்ஸ் வித் இன் ஒர்க். அதே மாதிரி ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்போ அல்லது ஆம்பிகூட்டியோ ஒவ்வொரு அந்த போயத்துக்குள்ளேயே நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை போட்டிருக்காரு, ஏன் மறுபடியும் அதே வார்த்தையை பின்னாடி வரக்கூடிய லைன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அந்த போயத்துக்குள்ளேயே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது யூ கேன் ஹாவ் அ கிளியர் ஐடியா அபவுட் ஆர் கிளியர் தீம் அபவுட் த போயம், எதுக்காக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது புரியும், அல்லது என்ன அப்சர்டிசம் அந்த போயத்தில் பண்ணியிருக்காரு அந்த போயட் அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு நியூ கிரிட்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. அண்ட் யூ வி நோ வெரி வெல் தட் போயட்ரி இஸ் கம்யூனிகேஷன் லைக் எனி அதர் கம்யூனிகேஷன். போயட்ரி வந்து கம்யூனிகேட் பண்ணுது, போயட்டோடைய ஐடியாஸை ரீடர்ஸ்க்கு கிரிட்டிக்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து ஒரு போயத்தோட மெயின் பர்பஸாக வந்து இருக்குது. இட் டீல்ஸ் வித் த மீனிங்ஸ் அண்ட் இன்டராக்ஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் சிம்பிள்ஸ். தெர் இஸ் அ கிரேட் எம்ஃபசிஸ் ஆன் தி ஆர்கானிக் யூனிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் மீனிங். அதே மாதிரி நியூ கிரிட்டிக்ஸ் மிக 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 இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு என்ன என்ன அப்படின்னு சொன்னால் ஆர்கானிக் யூனிட்டி. ஆர்கானிக் யூனிட்டி அப்படின்னு என்ன, த ஹோல் போயம் ஷுட் லுக் லைக் ஒன் சிங்கிள் என்டிட்டி, தட் இஸ் கால் ஆர்கானிக் யூனிட்டி. ஒரே முழு விஷயமா அந்த ஒரு போயம் வந்து தெரியணும், தனித்தனியாக அந்த விஷயம் வந்து இருக்கக்கூடாது, முழுசாக தெரியணும் ஒரு போயம். அதாவது கருத்து வந்து ஒரு கருத்து அப்படியே முழுவதுமாக அந்த கருத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி இருக்கணும், அதை தான் வந்து ஆர்கானிக் யூனிட்டின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அதனுடைய ஸ்ட்ரக்சர் செதஞ்சிடக்கூடாது, அதனுடைய மீனிங்கும் மாறிடக்கூடாது. ஸோ த நியூ கிரிட்டிக்ஸ் ஆல்வேஸ் கான்சன்ட்ரேட் ஆன் த ஆர்கானிக் யூனிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் மீனிங் ஆஃப் த போயம். இஃப் த போயம் இஸ் நாட் ஹேவிங் சச் குவாலிட்டி, தே சே தட் தோஸ் போயம்ஸ் ஆர் மீன் போயம்ஸ், அதாவது நல்ல போயம் கிடையாது அப்படிங்கிறத, அதாவது ஒரு சாதாரண கவிதைகள் அப்படின்னா அந்த கவிதைகளை வந்து பிராண்ட் பண்ணுறாங்க நியூ கிரிட்டிக்ஸ் வந்து. அண்ட் தே ஆர் அகெயின்ஸ்ட் வல்கரைசேஷன்ஸ் ஆஃப் மீனிங் அண்ட் தே ஆர் அகெயின்ஸ்ட் த ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் லாங்குவேஜ். நியூ கிரிட்டிக்ஸ் வந்து எதை ரொம்ப எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வல்கரைசேஷன் ஆஃப் மீனிங், வார்த்தையை வந்து வல்கராக யூஸ் பண்ணக்கூடாது. வல்காரிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் அகெயின்ஸ்ட் த நியூ கிரிட்டிக்ஸ்.
நியூ கிரிட்டிக்ஸோட ஐடியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது வந்து வல்கரைசேஷன் ஆஃப் மீனிங் அண்ட் அகெயின்ஸ்ட் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் லாங்குவேஜ். ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் லாங்குவேஜ், லாங்குவேஜை நான் என் இஷ்டத்துக்கு எப்படினாலும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கவிஞர்கள் வந்து அந்த வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இட் ஷுட் ஹாவ் சென்சிபிள் அண்ட் சென்சிக்கல் மீனிங். இட் ஷுட் கன்வே, த வேர்ட் ஷுட் கன்வே த சென்சிபிள் அண்ட் சென்சிக்கல் மீனிங். அப்படி இருந்தால் அந்த வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணலாம். சும்மா இஷ்டத்துக்கு நவுனை வேர்பாவும் வேர்ப நவுனாவும் இஷ்டத்துக்கு லாங்குவேஜை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணி போயட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா போயட்ஸில் வந்து போயட்ரியில் வந்து எதுனாலும் தகும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி எதுனாலும் தகும் அப்படிங்கிறத போயட்ல வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக தே ஆர் அகெயின்ஸ்ட் திஸ் வல்கரைசேஷன் ஆஃப் மீனிங் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் லாங்குவேஜ். Each of the new critics has devised his own methods to bring to light the uniqueness of poem and check the vulgarization of language. So, ஒவ்வொரு நியூ கிரிட்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய லிட்டரரி தியோரிஸில் தனிப்பட்ட அவங்களுக்குன்னு உள்ள விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து அந்த போயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யுனிக்னஸ், ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமா அந்த போயம் போய் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு காரணமாக அமையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை தவிர வல்கரைசேஷன் ஆஃப் லாங்குவேஜ் இருந்ததுன்னா அப்படிப்பட்ட போயம்ஸ்லாம் வந்து நாட் ஒரு ஸ்டாண்டர்டான போயம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நியூ கிரிட்டிக்ஸான ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிறவர், ஐஏ ரிச்சர்ட்ஸ், அவர் என்ன அவர் எதை யூஸ் பண்ணியிருக்காருன்னா இமோட்டிவ் அண்ட் ரெஃபரன்ஷியல் மீனிங்ஸ். ஒரு வார்த்தையானது இமோட்டிவ் அண்ட் ரெஃபரன்ஸ், இட் ஷுட் ஹாவ் சம் ரெஃபரன்சஸ், அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து போயத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டிஎஸ் எலியட் ஹேஸ் அப்ஜெக்டிவ் கார்லேட்டிவ். அப்ஜெக்டிவ் கார்லேட்டிவ் அப்படின்னா என்னென்ன, ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது டைரக்டாக அந்த விஷயத்தை சொல்லாமல், சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து த வேஸ்ட்லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎஸ் எலியட்டோட த வேஸ்ட்லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெரிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக ஸ்பிரிச்சுவல் ஸ்டெரிலிட்டின்னு சொல்லாமல் அந்த மவுண்டெயின்ல ராக்ஸ் இருக்கு, ராக்ஸ் எல்லாம் இருக்கு, பட் தெர் இஸ் நோ வாட்டர் இன் த ராக் அப்படின்னு சொல்லும் போது மனிதனுடைய மனமானது ராக் மாதிரியும் அதுல ஸ்பிரிச்சுவல் எண்ணங்கள், அதாவது கடவுளை பற்றிய எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது எம்டி ராக் மாதிரியும், வாட்டரே இல்லாத ராக் மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து அப்ஜெக்டிவ் கார்லேட்டிவ். அடுத்தது ப்ரூக்ஸ் இன் ஹிஸ் எஸ்ஸே ஹி ஹஸ் யூசஸ் திஸ் பாரடாக்ஸ். ஹஸ் யூஸ் இஸ் இஸ் பேரடாக்ஸ். இந்த பேரடாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முன்னுக்கு பின் முரணான அப்படிங்கிறதா வந்து பேரடாக்ஸ் ஜென்ரலி. அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் வந்து முன்னுக்கு பின் முரணான விஷயங்களை வந்து சொல்ற மாதிரி இருக்கும், பட் இட் கிவ்ஸ் எ வெரி சென்சிபிள் அண்ட் சென்சிக்கல் மீனிங். வாரன் ஹிஸ் ஐரனி அண்ட் தே ரெடியூஸ் பொயட்ரி ட்ரூ ஃபார்முலா. ஸோ இப்படி பார்க்கும்போது நியூ கிரிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா போயம் ஹேஸ் a formula like mathematics. Mathematics மாதிரி poemல என்ன இருக்குன்னா formula இருக்கு. ஹைக்கூனா இப்படிதான் எழுதணும், கப்ளட்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு formula, ஒரு pattern வந்து இருக்கு. அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி எழுதணும், அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி எழுதுறாங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுல வந்து டெக்ஸ்டர் இல்லை, அதாவது எந்த வார்த்தையினாலும் போட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்டர் இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பவும் அந்த poem வந்து ஒரு சிறந்த poemமாக எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ they have reduced poetry to formula. And இப்படி நமக்கு பல விஷயங்களை எப்படி ஒரு poet analyze பண்ணலாம், எப்படி ஒரு literary piece analyze பண்ணணும்னு சொன்னது மூலமாக the new critics enable us to read, to reflect on meaning and to pay attention to what a work of literary art really means. Thank you very much.